டேய் லஞ்ச் பெல் அடிச்சிட்டாங்க, வா சாப்பிடலாம். டேய் டிம்பு, என்னடி இந்த டிம்புவும் பூமாரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க? பூமாரி, என்னடி நீ அங்க பாரு, கிளாஸ்க்கு வெளியே புல்லு எல்லாம் முளைச்சிருக்கு. ஓ, நீ அத தான் பாத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா, நீ என்ன நினைச்ச? இல்ல, அந்த டிம்பு பாயில முன்னியா தான் பாத்துக்கிட்டு இருக்கானா, அதான் நீ அவனை பாத்தியோன்னு நினைச்சேன். ஏன், அவன் நம்ம ஃப்ரெண்டுடி. ஆனா அவன் அப்படி நினைக்கலையே. அவன் எப்படி நினைச்சா எனக்கு என்ன, எனக்கு ஃப்ரெண்டு தான். சரி சரி, இன்னும் திரும்பவே மாட்டேங்கிறா. நீ வேணா அவனை பாரு, வாயை எப்படி வச்சிட்டு இருக்கான்னு. டேய் பூமாரி, என்ன பார்த்து சிரிக்கறடா? பூமாரி மட்டுமா சிரிக்கறா? கிளாஸே உன்னை பார்த்து தான் சிரிக்குது. டிம்பு, என்ன கிளவர் ரிங். ஆமா, எல்லாரும் இப்படியே பாத்துக்கிட்டு இருக்கியே, யாரும் உன்னை திட்ட மாட்டாங்களா? இவ்வளவு நேரம் உன்னை பாத்துக்கிட்டு இருந்தேன், நீ என்ன திட்டியா? என்ன சிரிப்பு தான் வருது, அதே மாதிரி தான் எல்லாரும் சிரிச்சிட்டு போயிடுவாங்க. அப்ப நீ என்ன பண்ணுவ? அந்த டைம்ல எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி? எனக்கு 10 மகன்களும் வந்துருவாங்க. அப்படியே 10 மகன்களா? என்னடா 10 மகன்கள்? அதான் கோவம் வந்தா வருமே, கோவம் வந்தா உனக்கு 10 மகன் வருவாங்களா? உனக்கு என்ன கல்யாணம் கூட ஆகல, அப்ப எப்படா 10 மகன்? 10 பசங்க இல்ல, 10 மகன். 10 மகன்னா 10 பசங்க தானே? ஏய், இவன் வேற ஏதோ சொல்ல ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். ஆமா, 10 மகன்னா ஒண்ணு இல்ல, பூமாரிக்கு ஃப்ளவர் ரேன்ற மாதிரி டென்ஷன். ஓ, காமெடி லெட்டியே வைக்க, டென்ஷன்னா 10 மகனா? என்ன பூமாரி திட்ற? என்ன என்ன பேசிட்டு ஏன் பூ மாதிரி சாப்பாடு கொண்டு வரலையா? நீ தானே சொன்னே பிரேக்ல உன் சாப்பாடு சாப்பிடும்போது, ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் வர பிரேக்ல உன் சாப்பாடு சாப்பிடுறோம், லஞ்சுக்கு நம்ம எல்லாம் கேண்டீன்ல போய் சாப்பிடலான்னு. அட, ஆமா, இல்ல இவன் பண்ண அளப்பரியில அத மறந்துட்டேன். என்ன சின்ன பொண்ணு, சாப்பாடு மறப்பியா? அதெல்லாம் மறக்கல, உன் சாப்பாடு சாப்பிடுறேன்னு சொன்னதை மறந்துட்டேன். நமக்கு சோறு தான் முக்கியம். ஆமா ஆமா. லே டிம்பு, நீ வரியா கேண்டீன் போவோம்? அவனெல்லாம் எதுக்குடி கூப்பிடற? நிம்மதியா சாப்பாடு கூட விட மாட்டான், சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு தான். இவன் என்ன கெக்க பக்க கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கா? இவ கூட கொஞ்ச நேரம் பேசாம இருக்கத்தான் சரி. ஏ சௌமியா, வரியா சாப்பிட போலாம் கேண்டீனுக்கு? ஆ, இதோ வரேன், இவளையும் கூப்பிட்டு வரேன். சிரிச்சுக்கிட்டே இருக்கா, எப்படி பேசுறதுன்னு தெரியல. அதுக்குதான் அந்த லூசு கூட சேராதுன்னு சொன்னேன். சரி, இரு பாக்குறேன். ஏ மீனா, இந்த போல மீனா. என்னடி, சாப்பிட போறேன் கேண்டீனுக்கு, வரியா? இன்னைக்கு நான் பாஸ்டிங்டி. சரி சரி, நான் போய் சாப்பிட்டு வரேன். எதுக்குன்னு கேட்க மாட்டியா? நீ வேற சிரிச்சுக்கிட்டே இருக்கியா, பயமா இருக்கு. அதான், நான் கோவமா இருந்தாலும் கோவமா இருக்கேன்னு சொல்றீங்க, சிரிச்சாலும் சிரிக்கிறேன்றீங்க, என்னதான் பண்ண சொல்றீங்க? ஓகே ஓகே, கூல் கூல் கூல், வாங்க கேண்டீன் போய் சாப்பிட்டு வரோம். வாங்க போவோம். ஆமா, நீ என்ன சாப்பிட போற டிம்பு? நான் பிரேக்லயே போய் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டேன், எல்லாரும் சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல, நான் கேண்டீன்ல பிரியாணியே சாப்பிட்டுக்கிறோம். சரி, நாளைல இருந்து நானும் உங்க கூட வரேன். டெய்லி எல்லாம் போக மாட்டோம், வாரத்துல ஒரு நாள் தான் போவோம். அப்ப அடுத்த வாரம் வரேன். சரி சரி. பூமாரி, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், ஷேர் பண்ணிக்கிறியா? தேவையில்லை, நாங்க போய் கேண்டீன்ல பிரியாணியே சாப்பிட்டுக்கிறோம். ஏல, இந்த மொக்க தேவையா உனக்கு? பரவாயில்ல, கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டல. லே, உனக்கு தான் மீசையே இல்லையே. அதத்தான் அப்படி சொன்னேன், வாட்டி போவோம், டைம் ஆகுது. ம், போலாம். வா சௌமியா, போவோம். ஆ, வரேன்டி. சரி வா, நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்குவோம். ஆ, சரியில்ல. அதுக்கே ஏம்ல அப்படி சிரிக்கிற? ஒரு சந்தோஷம் தான். இப்ப வாச்சு, நான் உனக்கு கண்ணுல தெரிஞ்சுனேன். ம், சாப்பிடுறா. என்னடா கடையில பிளேட் இல்லாம தராங்க? ஆ, இப்ப தராங்க. ஏ வாடி, அவனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான், எனக்கு நாக்கு ஊறுது. வாங்க போவோம், இப்படி என்னமா மணக்குது ஏண்டி சிரிக்கிற? பிரியாணி என்னமா மணக்குது தெரியுமா? சின்ன பொண்ணு, நீ மூந்து கட்டிட்டதையே மூடி. ஐயே, ஆமா, சாரி பூமாரி. சரி சரி, சட்டிலேயே கவுந்துட்டு இருக்காதீங்க, சாப்பிடுங்க. ஏன் உங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரியுமா? அந்த நம்ம சீனியர்ஸ் இருக்காங்கல்ல, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். யாரு அந்த நாலு பேரா? ஆ, அவங்கள பத்தி நான் வீட்டுல விசாரிச்சேன். எல்லாரும் எங்க வீட்டுக்கு ரெண்டு பேரும் தள்ளி தான் இருக்காங்க. ஓ, அப்படியே நாலு பேருமே வா? இல்லடி, மூணு பேரே தான். அந்த முத்துமாரிய பத்தி தான் தகவல் எதுவும் கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? அவன் தான் என் அண்ணன்.
என்ன? ஆமா விசாரிச்சு என்ன தெரிஞ்சது? இந்த அருண் வீட்டுக்குள்ள அப்படியே பூனை மாதிரி பதுங்கி கிடக்குறாண்டி. உங்க காலேஜ்ல என்னம்மா ஆட்டம் போடுறான்? அப்படியா? உதயனை பத்தி அவ்வளவா தெரியல. அவங்க அம்மாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை போல. இந்த நரி இருக்கான்ல, அவனை கூட எங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல பாரு. ஓ நீங்க பாருடா, நாலு பேர் வந்து பிரியாணி கட்டு கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்காங்க, நான் வீட்டு சாப்பாடு தின்னுகிட்டு இருக்கான். அது போய் இந்த தொப்பி போட்டு இருக்கான் பாரு ஒருத்தன், குள்ள நறுக்கி குள்ளா போட்ட மாதிரியே இருக்கான். யார பத்திடா பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியலடா. என்ன கேண்டீன்ல எல்லாரும் பிரியாணி கட்டு கட்டுன்னு கட்டுறீங்க போல. அடடே வாங்க வாங்க, இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப அந்த குள்ள நறுக்கி குள்ளா போட்டாலும் நான் தானா? அடடடடா, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க சின்ன பொண்ணு? வாய மூடு. வீட்டில் நல்லா பூனை மாதிரி பதுங்கிட்டு இங்கே வெளியே புலி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? நான் எல்லாத்தையும் விசாரித்தேன் வீட்டில், எல்லாம் எங்கள் தெரு பக்கத்தில் தான் இருக்கீங்க நீங்களாம். நீ அந்த பாண்டியம்மா மகன் தானே? எங்கள் அம்மா பேர் எப்படி உனக்கு தெரியும்? எல்லாம் தெரியும். நீ ஆரஞ்சு, நீ பவானி மகன் தானே? ஏ எங்கள் அம்மா பேர் எப்படி உனக்கு தெரியும்? உங்களுக்கு ரெண்டு தெரு தள்ளி சுந்தரி மகன் தான் நான். எந்த சுந்தரி? மேலே தெரு சுந்தரி. மேலே தெரு சுந்தரியா? ஏ தெரியாமல் இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமேடா, அவங்க அம்மா என்ன வாரு வாருவாங்க எல்லாரையும். சாரி சிஸ்டர். சிஸ்டரா? என்ன சின்ன பொண்ணுனே கூப்பிடு. ஆ சரி சின்ன பொண்ணு. என்ன டீ, எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படுறாங்க. இனிமே எல்லாம் அப்படித்தான். சரி நாங்க கிளம்புறோம். சரி சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க வருவோம் சாப்பிட்டுட்டு. எங்க அந்த குட்டி சோத்துல தான இருப்பீங்க எல்லாரும்? ஆமா. அங்கேயே இருங்க வரோம். வேணா வேணா, நாங்க கிளாஸுக்கு போயிடுவோம். இருக்க முடியுமா முடியாதா? எதுக்கு வீண் வம்பு? இருக்கிறோம் இருக்கிறோம். எப்பா தப்புச்சோடா சாமி, சுந்தரி மகளாமே அவ. ஐயோ, இவகிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தையை வச்சு கூடாதுரா. இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை வச்சுக்கணும்னு வச்சுக்கோ, நமக்குதான் பிரச்சனை. ஆனா அவ விட மாட்டாளிடா, தப்பிச்சுதான் ஆகணும். ஏய் என்ன நீ பண்ண, அவங்க பயப்படுறாங்க. எல்லாம் அப்படித்தான். என்ன எல்லாம் அப்படித்தான், ஒழுங்கா சொல்லு. எங்க அம்மா நல்லா தெருவில் இறங்கி நல்லா சண்டை போடுவாங்க பாத்துக்க. அதான் அப்படியா? எல்லாருமேதான் வாய்க்கா வரத்துக்கு வரல பண்ணுவாங்க. ஆனா எங்க அம்மா ஒரு மடங்கு அதிகமாவே பண்ணுவாங்க. எங்க வீட்டாண்ட குப்பை கொட்டினா, கோலத்தை கலைச்சா, கல் எரிஞ்சா. சரி வாங்க சீக்கிரம் சாப்பிட்டு போவோம், இனிமேதான் தரமான சம்பவமே இருக்கு. ஆ சரி சரி, நானும் பார்க்கணும். ஆ சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பலாம். டேய் என்னடா, இன்னும் உனக்கு ஷாக்கு குறையில? டேய் பயமா இருக்குடா. அவ கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்க அம்மா எங்க அம்மா கிட்ட வந்து சண்டை போடுவாங்கல்ல. அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாடா. எப்படி சொல்ற? அவளே இறங்கி சண்டை போடுவாடா. என்னடா மேலும் மேலும் பயமுறுத்துற? என்னடா ரொம்ப ஷாக் ஆகி போய் உட்காந்துருக்க, ஏதாச்சும் பார்த்து பயந்துட்டியா? சின்ன பொண்ணா, அப்ப அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் போல. இது தெரியாம வம்பிழுத்து வச்சுட்டோமே. என்னடா எல்லாரும் ஷாக் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, என்னாச்சு? எங்க வீட்டுக்கு ரெண்டு தெரு தள்ளி ஒருத்தவங்க வீடு இருக்கு, அவங்க பேரு சுந்தரி. அவங்க சும்மா தொட்டதுக்குள்ள சண்டை போடுவாங்க. அவங்க பொண்ணு நம்ம காலேஜ்ல தான் படிக்குதான். அதுக்கு என்னடா, அவங்க தான சண்டை போடுவாங்க? டேய் அவங்களாவது சண்டை போடுவாங்க, இவ சண்டையை கிளப்பி விட்டு வந்துருவாடா. யாருடா அந்த பொண்ணு, எனக்கு தெரியுமா? மேல வந்து உட்கார சொல்றேன். யாரு? சின்ன பொண்ணு. யாரு இந்த பனைமரத்துல பாதி இருப்பாளே அவளா? வாய மூடுடா, அவ காதுல கேட்டுற போது. ஏன்டா இப்படி பயப்படுறீங்க? ஆமா அவ கூட சண்டை போட்டதானே தெரியும் உனக்கு. எனக்கு என்னமோ அந்த பிள்ளைய பார்த்தா நல்ல பிள்ளையா தான் தெரியுது. சும்மா என்ன, வாய் கொஞ்சம் நீளம், எல்லாரு கூட நல்லா தானே பேசுறா. ஆஹா உனக்கு தெரியல அவளை பத்தி, சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஏய் அவங்க வராங்க. ஏய் நார்மலா இருக்க மாதிரி நடிங்கடா. என்ன எல்லாரும் பயப்படுவாங்கன்னு பார்த்தா நார்மலா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணு, பயம் தெரியக்கூடாதுன்னு சும்மா முகத்தை வெளியே மறைச்சுக்கிட்டு இருக்காங்க, உள்ளுக்குள்ள நல்லா பயம்தான் போல. ஓஹோ என்ன, எல்லாரும் மேலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, நாங்க எப்படி நிமிந்தா பார்த்து பேசுவோம்? எங்களுக்கு கழுத்து வலிக்காது, கீழே வந்து உட்காருங்க. ஏம்மா நீங்க லஞ்ச் சாப்பிட்டீங்கன்னா கிளாஸுக்கு கிளம்புங்க, நாங்க ஏன் கீழே உட்காரணும்? இந்த பையனுக்கு நம்மள பத்தி தெரியாது போல. ஏ சின்ன பொண்ணு அமைதியா இரு, எதுக்கு அவங்கள திட்டுற? ஆ நீ என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? டேய் கீழ உட்காந்துருவோம்டா. பொண்ணுங்க நாங்க நிமிந்து பார்த்து பேசணும், நீங்க மேல இருந்து குனிஞ்சு பார்த்து பேசுவீங்களா? கீழ உட்காருங்க, நேருக்கு நேர் பார்த்தே பேசிடுவோம். எங்களுக்கும் உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்ல. எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? பையன் அடிக்கடி கிராஸ் டாக் விடுறானே, உங்களால இப்ப இறங்க முடியுமா முடியாதா? இதோ நான் இறங்கிட்டேன். அடச்சே மானத்தை வாங்கிட்டானே. நரி நானும் இறங்கிட்டேன். வாடா அவனுங்களே இறங்கிட்டாங்க, நமக்கு என்ன? கீழே உட்கார மாட்டான். ஆமா வந்து உட்காருங்க, அப்பதான் சாப்பிட்ட கொழுப்பு குறையும். உட்காந்தா எப்படி சாப்பிட்ட கொழுப்பு குறையும், நடந்தாதான் குறையும். சரி சொல்லுங்க என்ன பேசணும்?
எனக்கு உங்க நாலு பேர் பத்தி தெரியணும். அவங்க நாலு பேர் பத்தி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற சின்ன பொண்ணு? ஏ உனக்கு என்ன? ஆனா உண்மையை தான் சொல்லணும். முதல்ல அருண் நீ சொல்லு. எங்க வீட்ல நான் ஒண்ணு, எங்க அண்ணே ஒண்ணு, நாங்க ரெண்டு பேர் தான். ஓ, உங்க அண்ணே என்ன பண்றாரு? காலேஜ்ல லெக்சரரா இருக்காரு. யார் அவரு? உங்க டிபார்ட்மெண்ட் எச்ஓடி பழனிச்சாமி. யாரு அந்த குல்லா போட்டாளா? எப்பவும் மண்டையில அடிபட்ட மாதிரி ஒரு கட்டு சுத்திட்டு வருவாரு அவரா? ஆமா அவருதான். என்ன குடும்பத்துல ரெண்டு பேருமே மண்டையை மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க சின்ன பொண்ணு? ஏய் என்ன ஏக்குற? ஒண்ணு இல்ல. ஆ சரி சரி, அடுத்து நரி நீ. நான் எங்க அம்மா அப்பாக்கு ஒரே பையன், ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. பொண்ணு இல்லன்ற கவலையில உனக்கு மஞ்சள் பூசி வளர்த்துட்டாங்களோ, மஞ்சள் கலர்ல இருக்கு. ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அது மஞ்சள் இல்ல, ஆரஞ்சு. அதான் முடிக்கு அடிச்சு வச்சுக்கிறாங்களே எல்லோ கலர். இனிமே உன் பேரு நரி இல்லை, சாண்டில்னா சந்தனம், சாண்டில் இருந்து சாண்டியும், டர்மரிக்னா மஞ்சள், டர்மரிக்னா அதுலேருந்து ரிக்கையும் எடுத்து சாண்ட்ரிக். உன் பேர் நல்ல மாடர்னா இல்லை, சாண்ட்ரிக். இனிமே இப்படி தான் நான் கூப்பிடுவேன். பரவாயில்ல, எங்கள் அப்பா அம்மா வச்ச பேரோட நல்லதான் இருக்கு. ம், தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து உதயன் நீ. எனக்கு ஒரே ஒரு அண்ணன், அவன் பேரு விஜயன். அப்போ ஆர்ட்ஸ் காலேஜில் தேர்ட் இயர் படிக்கிறான். ஆ ஓகே ஓகே. ஆ நீ? என் பேர் முத்துமாரி. அது தெரிஞ்சது தானே, தெரியாதது சொல்லு. அது வந்து எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவ பேர் என்ன? அவ இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா, உன் பக்கத்தில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஸ்வேதா நீயா? ஏ நான் இல்லை, எனக்கு ஒரே ஒரு அக்கா தான். அப்போ? ஏ பூமாரி தான் என் தங்கச்சி. என்னது, என் தலைவி உன் தங்கச்சியா? என்ன எல்லாரும் ஷாக் ஆயிட்டீங்க, அவன் என் தங்கச்சி, அதனால என்ன ஷாக்கு? இத்தனை நாள் எங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்க பத்தியா ரெண்டு பேரும்? சரி சரி, நான் உன்னை தனியா பாத்துக்கிறேன் ஒரு நாள். சரி சரி, அதான் எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன பத்தி சொல்ல என்ன இருக்கு, நான் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. ஆக்சுவலாக எங்களை பற்றி சொன்னால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. நானும் சௌமியாவும் அக்கா தங்கச்சி, எனக்கு சௌமியா தான் அக்கா. என்னது ரெண்டு பேரும் எப்படி ஒரே கிளாஸ்லேயே? யாரும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிட மாட்டாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சின்னா. அதான் நாங்கள் சொல்கிறது இல்லை. சரி சரி, ஷாக்கை குறைங்க. இந்த மஞ்சு பூசை பொண்ணு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலையே, அவள் நம்ம கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்காளே. மஞ்சள் பூசிய முகமே, இது மஞ்சள் பூசிய முகமா இல்லை இயற்கையிலேயே நீ மஞ்சள் பூசப்பட்ட முகமா? ஏ பூமாரி, என்னமோ நமக்கு தெரியாம ஏதோ ட்ராக் ஓடுற மாதிரியே இருக்குடி. இங்க நீதி பாட்டு நெக்ஸ்ட் எபிசோட்ல பாருங்க. எல்லாத்தையும் ஒரே எபிசோட்ல போட்டுற முடியுமா?